வணக்கம், நான் ஜெய் சித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். காளான்லாம் நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். காளானில் சிப்பி காளான், முட்டு காளான்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. சிப்பி காளானில் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாங்க. பாருங்கள், சிப்பி காளான் 200 கிராம் வாங்கி நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு தடவை அலசனா போதுங்க. ரொம்ப அலசனா காளான்லாம் பிச்சுட்டு வந்துடுங்க, அந்த இதழாட்டம் இருக்கிறதெல்லாம் உடஞ்சி போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி கொத்து கொத்தாக இருக்கும், இலையாட்டம் இருக்கும் பாருங்களேன். அதில் இது இலை காளான்னு சொல்லுவாங்க. இதை லைட்டாக இப்படி கையிலையே கட் பண்ணி விட்டோம்னாவே கட் பண்ணி எடுத்துடலாங்க கையாலேயே. இதுக்காக கத்தி சிசர்லாம் எதுவும் தேவையில்லைங்க. ரொம்ப மெலிசாக சாஃப்டாக இருக்குங்க. இதை நம்ம இப்போ நான் சுத்தம் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. ரெண்டு ரெண்டாக பாருங்கள் இந்த மாதிரி பிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். காளானில் நிறைய சத்து இருக்குங்க. ரெகுலராக காளான் வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் சாப்பிட்டு வர்றவங்களுக்கு முழங்கால் வலியெல்லாம் காணாமல் போயிடும். கொழுப்பு சத்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால டயட்டில் இருக்கிறவங்களாம் நிறைய சாப்பிட்லாங்க. பாருங்கள், நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையானதை அரைக்க போகலாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 மூடி தேங்காய் எடுத்து பல்லாக கட் பண்ணி போட்டுக்கிறேங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். குழம்பு நிறைய வேணும்னா கொத்தமல்லி அதிகமாக சேர்த்துக்கலாங்க. இப்போது 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கிறேன். 1/2 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு புட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். புட்டுக்கடலை குழம்புக்கு திக்னஸ் கொடுக்குங்க. 4 பட்டை 4 கிராமையும் எடுத்து இது கூட சேர்த்துக்கலாங்க. 3 வரமிளகாய் அதையும் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சீரகம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இருக்கிறத நல்லா அரைச்சி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், 1 வெங்காயமும் 3 தக்காளியும் நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ குழம்பு தாளிக்கு போகலாங்க. அடுப்பில் குக்கர் வச்சுருக்குறேங்க. 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். 2 காஞ்ச உடனே கடுகு உளுந்து கடலைப்பருப்பு 2-3 போட்டு தாளிக்கிறேங்க. இப்போ கடுகு பொரியட்டுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேங்க. எண்ணெயிலேயே போட்டுக்கலாம், நல்லா குழம்பு வாசனையாக இருக்குங்க. இப்போ 2 பெரிய வெங்காயம் நீட்ட வாக்கில் நறுக்கி வச்சுருக்குறேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. 2 நிமிஷம் வதக்கிட்டே இருக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இதுதான் கரெக்டாக இருக்குங்க. இப்போ 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம காளானை சேர்த்துக்கலாங்க.
சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற காளான இது கூட போட்டு வதக்கிக்கலாங்க. பார்க்க தாங்க நிறைய தெரியும் புசு புசுன்னு, ஆனால் வெந்துச்சுன்னா சுண்டி கொஞ்சம் தாங்க வரும். நல்லா காளானையும் சேர்த்து மசாலா கலவையெல்லாம் கலக்கிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. என்னோட ஸ்பூன் ரெண்டு சேர்ந்தாதாங்க ஒரு டீஸ்பூன் வருங்க. அதனால் நான் வந்து ரெண்டு போடுவேங்க. ஒரு ஸ்பூன் சொல்கிறேன், ஆனால் ரெண்டு போடுவேங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சமையலுக்கு எப்போவுமே கல்லுப்பு தாங்க பயன்படுத்தணும், அதாங்க உடம்புக்கு நல்லது. அந்த கல்லுப்பையுமே லைட்டாக கடாயில் போட்டு வறுத்துட்டு யூஸ் பண்ணுறது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மசால் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார்லேயும் தண்ணி விட்டு அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டு அதை இது கூட சேர்த்துக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. சாதத்துக்குன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணுங்க. டிஃபன் இட்லி தோசை மாதிரி டிஃபனுக்கு கொஞ்சம் தண்ணியாக கூட இருக்கலாங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு அஞ்சு விசில் அளவுக்கு விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ விசில் அடங்கின உடனே நம்ம குக்கரை திறந்து பார்க்குறேன். பாருங்கள் குழம்பு எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி விட்டு பரிமாறிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு குழம்பு. இலக்காளம் சாப்பிட்றதுக்கே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜே ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.